யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிய வாய்ப்பு இல்ல, தெரிஞ்சவங்க சில பேர் இருந்தாலும் சொல்லிடுவேன். என்னமா? ஆமா, இப்ப விஜய் டிவியில் புகழாக வந்திருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய அன்பு தம்பி செந்தில் கணேஷ் ராஜலட்சுமியினுடைய உடன் பிறந்த சகோதரி தேன்மொழி. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பாட்டு எப்படி உருவாச்சு? அந்த பாட்டை பாடினது முதல்ல தேன்மொழிதான். அதுக்கப்புறம் தான் அவங்க தங்கச்சி பாடினதை பார்த்து டிவியில பாடினாங்க, ரொம்ப சிறப்பாக அடைஞ்சது. ஆனா அந்த பாடலுக்கு முக்கியமா பாடினது அன்பு சகோதரி தான், இது உண்மைதானமா? அதனால அந்த அந்த பாடலை எப்ப உருவாச்சு என்னன்ற விஷயத்த நம்ம மக்கள்கிட்ட, ஏன்னா உலக புகழ் பெற்றிருக்க எங்களுடைய மதிப்புக்குரிய ஆசான் கலபம் சில்லத்தங்கையா அவர்கள் எழுதி இசையமைத்த அந்த பாடல், அன்பு தம்பி செந்தில் கணேஷும் தேன்மொழியும் முதல்ல பாடின பாடல். 2002 மண்ணுக்கேத்தராகம் அப்படிங்கிற ஒளிநாடாவில் நானும் அண்ணனும், நான் 8th படித்தேன், அப்போ அண்ணன் 10th படிக்கும்போது அந்த பாட்டு பாடணும், அது மண்ணுக்கேத்தராகம் ஒளிநாடாவில் அப்போ வந்துச்சு. அதுக்கப்புறம் யூடியூப் சேனலுக்காக சி டிவிக்காக பண்ணணும், அதுலேயும் அண்ணன் ஆண்டியும் பாடினாங்க. அதுக்கப்புறம் இப்போ விஜய் டிவியில் பாடி அது சார்லி சாப்ளின் 2 படம் வரைக்கும் இப்போ போயிருக்கு. அது உங்களோட ஆசீர்வாதத்தால் ரொம்ப சிறப்பாகவே அந்த பாட்டு வந்திருக்கு. அனைவருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகமா வருமா? நீங்க எல்லாம் அமைதியா இருந்தாலே ஒரு பயம் வந்துருச்சு.
ஆமா, நேத்துக்கு போன ஊருக்கு இன்னைக்கு மாத்திதுக்கோ சொல்லிட்டோமோன்னு ஒரு பயம், அதனாலதான். ஆ, வந்துச்சு வந்துச்சு. ஓடப்பானையா வந்ததினாலே போட்டி போட்டு வந்தது என்ன தன்னாலே ஓடி.